மழை நீர் வணிகம் வரிக்கையில் வந்து உயர்நீதி மன்றத்தில் கொண்டு ஆய்வு செய்வதற்கு அதாவது யார் வேணாலும் ஆய்வு பண்ணிட்டோம். ஒன்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி இல்லை, அவருக்கு இருக்கிற ஸ்பெஷல் அதிகாரத்தை வச்சு உச்ச நீதிமன்றத்திலிருந்தே நீதிபதியை வரவழைத்து ஆய்வு மேற்கொள்ளட்டும். அதில் ஒன்றும் எந்த தவறும் இல்லை. ஒரு மிக சிறந்த நீர்வள நிபுணர்கள் நேற்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள், 4000 கோடி செலவு பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு மழை நீர் வடியலன்னு சொல்கிறாங்க. 4000 கோடி இல்லை, 40000 கோடி செலவு பண்ணாலும் பெய்து தீர்த்த இந்த மழைக்கு ஓரிரு நாள் பாதிப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், கடலில் நீர் கலப்பதில் அந்த 4ஆம் தேதியும் 5ஆம் தேதி பெரிய அளவிலான இடர்பாடு இருந்தது. கடல் அலைகளின் சீற்றம் சென்னை மாநகரின் மழை நீரை எதிர்கொள்ள இயலாமல் தத்தளித்தது. 100% உள்வாங்க வேண்டிய அந்த மழை அளவு வெறும் 10% மட்டுமே வாங்கியது. அதனால் ஓரிரண்டு நாட்கள் மழை தேக்கம் என்பது இருந்தது. மழைநீர் வடிகால் வாய்களின் வழியாகத்தான் 6ஆம் தேதி 7ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக நீர் வடிந்திருக்கிறது. இது உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியே கொண்டு வந்து ஆய்வு செய்து கொள்ளட்டும், இதில் எந்த விதமான ஒரு தவறும் இல்லை. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு 6000 பதிலாக 12000 தரலான்ற, அதாவது நான் நேற்று சொல்லியிருக்கிறேன், ஜெயக்குமாருக்கு சொன்னேன், வெறும் கரண்டியை வச்சுன்னு வீசிடலாம், அந்த கரண்டியில் குழம்பை வச்சுக்கணும் இல்லை ஏதாவது சாதத்தை வச்சுக்கணும் வீசும்போது தான் பிரச்சனை ஏற்படும். இதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தப்போ தினந்தோறும் 1000கணக்கானவர்கள் கொரோனா பாதிப்பினால் மரணம் அடைந்து கொண்டிருந்தார்கள், பெரிய அளவில் அந்த பேரிடர், அந்த பாதிப்பு 1000கணக்கானவர்கள் மரணம், லட்சக்கணக்கானவர்களுடைய தொழில் பாதிப்பு, அந்த மாதிரியான சூழ்நிலையில் மாண்புமிகு இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னார், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000 ரூபாய் நிவாரணத் தொகை கொடுங்கன்னார், அந்த உதவித்தொகை கொடுங்கன்னார். அப்போ அவங்க எங்களால் முடியாதுன்னு சொல்லி வெறும் 1000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. அவ்வளோ பெரிய பேரிடர், லட்சக்கணக்கானவர்கள் இறந்த நிலையில் 5000 ரூபாய் கொடுக்க சொன்னால் வெறும் 1000 ரூபாய் கொடுத்த அந்த மகா வீரர், ஒரு பெரிய உத்தம புருஷர் தான் இப்போ வந்து 12000 ரூபாய் கொடுக்க சொல்லி சொல்கிறாரு. அவருடைய வேடம் இன்றைக்கு கலைந்து கொண்டிருக்கிறது, மக்கள் எடப்பாடியை பற்றி புரிந்து கொண்டிருக்கிறார்கள்.